என்னென்ன இசைக்கடலில் மிதக்கிற மாதிரி தெரியுது. ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது ஜெயிலில் ரொம்ப டல்லாக இருந்தீங்க, இப்போ பார்த்தா ரொம்ப ஜம்முன்னு இருக்கீங்க. அங்க போய் நம்ம கிட்ட வேலை பார்க்கற பையன் போய் கார் கிட்ட நில்லு. அண்ணே, நீங்க கொடுத்த பணம், நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்கு. எப்போ வந்து கூப்பிட்டு கையெழுத்து போட சொல்றீங்களோ அப்போ வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். ஓகே. அப்புறம் அண்ணே, வீட்டுக்கா? வீடா? வீடு எங்க இருக்கு? ஓ ஆமால, ஜனங்க வீட்டை உடைச்சி நாசம் பண்ணிட்டாங்கல்ல, சாரிண்ணே மறந்துட்டேன். ஜனங்க 1 ரூபா கொடுக்குற இடத்துல 10 ரூபா கொடுத்தா ஏன் எதுக்குன்னு கேட்காத முட்டா பசங்க. ஆனால் ரொம்ப கோபக்காரனுங்க, எமோஷனல் ஃபூலிஷ். அவனுங்க ஏமாந்துருவானுங்கன்னு தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்ச 4 பேரை வச்சு என் மேலே நானே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டேன். 10 பேர் நம்ம ஆளுங்களை அனுப்பி வீட்டை உடைச்சி ஜனங்கள்லாம் சேர்ந்து உடைச்சதா ஊரை நம்ப வச்சிட்டேன். அதுக்கு முன்னாடியே நான் என் பொருள் எல்லாம் சேஃப் பண்ணிட்டேன். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னவங்க 4 பேர் நல்லவங்கன்னு நம்பி அவங்க பின்னாடி நின்னதும் என் தொழில் நஷ்டமாயிடுச்சு, இவ்வளோதான் கொடுக்க முடியும்னு சொன்ன உடனே வாயை பொத்திக்கிட்டு வாங்கிட்டு போன பிச்சைக்காரன் நாய்ங்க, ஜனங்க பண்ண வேலை இதுதான். அடுத்து என்ன பிளான் உங்களோடது? யூகேல போய் செட்டில் ஆக வேண்டியதான். புது மனுஷன், புது வாழ்க்கை, புதுசு புதுசாக பார்த்துக்க வேண்டியதான் எல்லாத்தையும். சரிண்ணே, நான் கிளம்புறேன். ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் ஏதாவது வேணும்னா சொல்லிவிடுங்க, நான் எப்போனாலும் வந்து பார்க்குறேன் உங்களை. கார் காலையில் கொஞ்சம் நேரத்துக்கு அனுப்பு. சரிங்கண்ணே. Thank you.
என்ன வண்டி ஓட்டுற? ஆர்ன் அடிச்சு வண்டி ஓட்ட மாட்டியா? இறங்க கீழ. ஏய் இறங்கியா? இப்படிதான் வண்டி ஓட்டுவியா? ஏய் நீ வந்து என்ன சொல்றியா? வந்து எழுத்து பேசுறியா? ஏய் மொத்தம் சொல்லிட்டாங்க, சட்டையை பிடிக்கிறியாடா. ஏய் பேசிக்கிட்டு வரேன் தெரியுமா? ஏய் வண்டி, ஏய் வண்டிடா, வண்டி சொல்ற என்னை இப்படி ஏமாத்துற? தெரியல, உன் காரை இடிச்சு சண்டைக்கு வந்தவன், சண்டையில காரை திருடுனவன், திருடுன பிடிச்ச போலீஸ்காரன், உங்ககிட்ட பணம் கேட்ட பாட்டி, நாங்க எல்லாரும் உன்னால பாதிக்கப்பட்ட கூட்டத்தை சேர்ந்தவங்கடா நாங்க. உன்னோட நிம்மதி வேணும் சரியா? உன்னோட நிம்மதி வேணும் சரியா? பயமா இருக்கடா எனக்கு, பயமா இருக்கடா. பயமா இருக்கா? நீ உருவாக்கின இருட்டுடா இது. நீ இடிச்சியே உன் வீடு அந்த வீட்டுல தான்டா இருக்க இப்போ.